எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ட்ரிக் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த பாஸ்ட் டென்ஸ் வந்து சரியாவே வர மாட்டேது அப்படின்னு சொல்றாங்க. பாஸ்ட் டென்ஸ் எப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்கறது, அது எப்படி நம்ம வந்து ஃப்ளோல வந்து பேசுறது அப்படின்றத பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸுடைய விஷ் நீங்க நிறைவேற போது நான் உங்களுக்கு இது ஒரு புது ட்ரிக், இது யாருமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ப்ராக்டிஸை டெய்லி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இங்கிலீஷில் பாஸ்ட் டென்ஸில் நிறைய கேள்விகள் கேட்க உங்களால் முடியும். நம்மளுடைய சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணிக்கங்க. ஓகே நண்பர்களே, என்ன ட்ரிக் அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ பாஸ்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது டிட். ஓகே, ஸோ இந்த டிட் வச்சு நம்ம என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து நேற்று அல்லது போன வாரமோ சென்னைக்கோ அல்லது ஏதோ ஒரு இடத்திற்கு நீங்கள் போயிருக்கலாம், அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து நல்லா ரீகால் பண்ணுங்க. உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்றத கேள்வியாக அதை உருவாக்கணும். கேள்வியை உருவாக்குறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வேர் டிட் யூ கோ அப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்கணும். எங்கே போன, அதுவே நம்ம வேர் டிட் யூ கோ லாஸ்ட் வீக், போன வாரம் நீ எங்கே போன அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு நம்மளே ஒரு கேள்வி. நம்ம பதில் என்ன சொல்லுவோம், ஐ வென்ட் டு சென்னை லாஸ்ட் வீக். ஸோ அந்த லாஸ்ட் வீக்ன்றது நம்ம கேட்டதுனால நம்ம சொல்லிட்டோம் எங்கே போனோன்றது சென்னை அப்படின்ற வார்த்தை ஆன்சர் பதில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்து என்னென்னா எதுக்கு போனீங்கன்னு கேட்கலாம். வை டிட் யூ கோ டு சென்னை, அப்போ பதில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஐ வென்ட் டு சென்னை ஃபார் பிஸ்னஸ் ப்ரொப்போசல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிஸ்னஸ் ப்ரொப்போசலுக்காண்டி நான் போயிருந்தேன் அப்படின்னு காரணத்தை குறிக்கும் போது நீங்கள் ஃபார் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. சரி, அடுத்தது என்னென்னா நீங்கள் அங்கே எங்கே தங்கினீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, வை டிட் யூ ஸ்டே இன் சென்னை, சென்னைக்குள்ள நீங்க எங்க தங்கினீங்கன்னு கேட்கும்பொழுது, ஐ ஸ்டேட் இன் மை சிஸ்டர்ஸ் ஹவுஸ், என்னுடைய தங்கையினுடைய வீட்டிலே நான் தங்கினேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கடுத்து என்ன கேட்கலாம் அப்படின்னா, வாட் டிட் யூ ஈட் இன் யுவர் சிஸ்டர்ஸ் ஹவுஸ், உங்களுடைய தங்கையினுடைய வீட்டிலே என்ன சிறப்பா சாப்பிட்டீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அவங்க உடனே என்ன சொல்லுவோம், நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி சப்கான்சியஸ் மைண்டுக்கு அடிக்கடி ஒர்க் கொடுத்து நீங்களே ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் நீங்க வீட்டில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். இதுல 12 டென்சஸ் இருக்கு. ஒவ்வொரு டென்சஸ்க்கும் நீங்க இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து அந்த ஃப்ளோ அண்ட் ஃப்ளூயன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 99% வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ 1% தான் நான் சொல்லியிருக்கேன் மைனஸா. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து என்ன சொல்லுவீங்க, ஐ ஏட் மட்டன் பிரியாணி அட் மை சிஸ்டர்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ பாருங்க, இந்த அட் மை சிஸ்டர்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி இன் சென்னை, அட் மை சாரி அட் இன், இந்த ரெண்டு விஷயத்துல அட் அப்படின்றது ஸ்மால் பிளேஸ், சின்ன இடத்துக்கு யூஸ் பண்றோம், இன் அப்படின்றது பெரிய இடம். ஸோ சென்னைக்குள்ளாக உங்களுடைய சிஸ்டர் வீட்டு இருக்குனாலும் நீங்க அட் யூஸ் பண்றீங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு எடுத்து செல்லும் பொழுது அதை சரிவர நம்ம புரிந்து கொள்றோம் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து என்ன கேட்கலாம் அப்படின்னா, வாட் டிட் யூ பர்ச்சேஸ் இன் சென்னை, சென்னையில் நிறைய பொருட்கள் இருக்கும், என்ன வாங்கினேன்னு கேட்கலாம். ஸோ ஐ பர்ச்சேஸ் சம் நியூ ட்ரெஸ்ஸஸ் நியூ கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை நீங்க எங்க வாங்கினீங்க அப்படின்றத உங்களுக்கு நீங்களே கேள்வி கேளுங்க. Where did you purchase it? I purchased in Sarana store அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க உங்களுடைய அந்த ஸ்கில்ல வந்து நமக்கு நம்மளே இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்தும். ஸோ இது எல்லாமே நம்மளா தான் பண்ணணும். ஸோ யூ கேனாட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ் ஆல்வேஸ். ஏன்னா இப்ப நிறைய சூழ்நிலைகள்ல நீங்க என்ன பண்றீங்க ஒரு தவறு அப்படின்னா, everyone should speak around me, என்னை சுற்றிலும் யாராவது இங்கிலீஷில் பேசணும், கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் உங்களுடைய என்விரான்மெண்ட்ல ஒருவேளை இங்கிலீஷில் யாருமே பேசக்கூடாத ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் வேலை பார்க்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் இங்கிலீஷில் எப்பயுமே உங்களுடைய விஷ் நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் ஸ்டெப் எடுத்து படிக்கணும். இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாஸ்ட் டென்ஸில் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி ஒரு 100 200 க்வெஸ்சன்ஸ் கேட்டிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் பர்ஃபெக்டாக இங்கிலீஷில் பேச முடியுன்றது என்னுடைய ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ரிசர்ச் சொல்லுது. இது மாதிரி நிறைய ரிசர்ச்சர்ஸ் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் ஒருவேளை நம்முடைய கோர்ஸில் இணையன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.